People ask me all the time. They say to me, what is the secret to success? The first rule is trust yourself. Hi friends. காலையில் ஃபர்ஸ்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, எனக்கு எதாக இருந்தாலும் ஆர்டராக சொல்லித்தான் பழக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் எக்ஸசைஸும் வாக்கிங்கும் போயிட்டு வந்துட்டேன். காலையில் 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கோவிச்சு டிவியை போட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வந்து எழுந்திரிச்சு எக்ஸசைஸும் வாக்கிங்கும் போயிட்டு வந்துட்டேன். காலையில் எக்கு தான் சாப்பிட்டேன். மதியம் வெளியே போக வேண்டிய வேலை வந்துடுச்சு. ரூமில் ஃபுட்டு செய்ய முடியல. இன்றைக்கி வெளியே தான் போயிட்டு சாப்பிட போகிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க, டயட் ஃபுட்டு வந்து வெளியில் போயிட்டு என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க. அந்த ஒரு ஃபுட்டு தான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு என்ன ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். அது வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போனாலும் மாஸ்க்கு மூக்குக்கு மேலே போடுங்க. சப்போது வண்டியில் போகிற மாரி இருந்துச்சுன்னா ஹெல்மெட் கன்ஃபார்மாக போட்டுட்டு போங்க. வரமாட்டேங்க. வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அம்மா ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறேன். மாஸ்டர் ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்க சொன்னார். அதுக்கு தான் நான் கடையில் போயிட்டு வேர் கடையில் தான் வாங்க போகிறேன். அது வாங்க, டெய்லியும் ஃபுட்டில் வந்து என்னென்னா ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்க சொன்னார். ஓகேவா அக்கா? வேர் கடையில் வேணுங்க. ஆமாங்க. ஒன்று எவ்வளோக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். அம்மா ஹோட்டலுக்கு வந்துட்டேன். அம்மா ஹோட்டலில் மதியம் என்ன சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். எல்லோரும் லோ பட்ஜெட்டில் டயட் ஃபுட்டு கேட்டுருந்தீங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மா ஹோட்டல் இதான். வாங்க, உள்ளே என்ன ஃபுட்டு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஹோட்டலில் இப்போ தான் போய் சாப்பிட்டு வந்தேன். சாம்பார் சாதம் தான் சாப்பிட்டேன். 5 ரூபாய்க்கு தான். 5 ரூபாய்க்கு வந்து ஒரு பிளேட் கொடுப்பாங்க. அதே சாப்பிட முடியல. ரொம்ப நாளுக்கு ஆச்சு சாம்பார் சாதம் சாப்பிட்டு. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ப்ரோட்டீனுக்காக வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன். அம்மா ஹோட்டலில் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ண விடல. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நானும் டீட்டெயிலாக ஷூட் பண்ணி போடுறேன். வாங்க, ஈவினிங் வந்து ஒர்க் அவுட்டில் வந்து மீட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் செய்யறதுக்கு வந்திருக்கேன். மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன். மாஸ்டர் தோ வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வாங்க, மாஸ்டர் வரத்தை கட்டி நம்ம எக்ஸசைஸ் செஞ்சிடலாம். மாஸ்டர் வந்து நானா குதிக்காதே, ஏற்கனவே கால் உனக்கு பெயினாக ஆகியிருக்குன்னு சொல்லி சொன்னாரு. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எக்ஸசைஸ் நான் செய்கிறேன். அது வாங்க பார்க்கலாம். நீங்களும் டெய்லியும் இந்த ஒரு எக்ஸசைஸை செய்யுங்க. ஓகேவா? நான் எக்ஸசைஸ் செய்கிறேன், வாங்க.
ஹாய் ஜிஜிஸ் ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு தான் போகிறேன். பவுனை வந்து அங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு, ஜம்பிங் எக்ஸசைஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். வாங்க நேரில் போய் பார்க்கலாம். என்ன பண்ணுறேன் பதினஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிச்சு. பேசிக் ஃபார் ஒர்க் அவுட் ஓகே. அதில் ஸ்குவாடு வலிக்குதா எப்படி பண்ணும்போது? நீ இப்போ பண்ணும்போது காலுக்கு எந்த ஒரு கொடுக்கல இல்லையா? சரி, புஷ்அப்ஸும் பிளாங்க்கும் மட்டும் திரும்ப பண்ணுங்கள். அது வேறு ஏதாவது எக்ஸசைஸு, ஜம்பிங் பண்ண வேணாம். வாக்கிங் வாக்கிங் வந்தால் வலிக்குதா? வாக்கிங் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஓகே. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் அவுட்டை முடிங்க, நான் அதுங்காட்டி முடிச்சிடுறேன். ஓகேவா? ம், டன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்ண்ணா. கேள்வியா? ஆமாண்ணா. என்ன கேள்வி? இல்லை இந்த இது பண்ணிட்டு எஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அது வந்து சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லைனா இப்போ தான் வெயிட்லஸ் ஆரம்பிக்கும் போது? அப்போ வருஷம் ஸ்கிப்பிங் சேலஞ்சு கொடுத்துருப்பேன். ஓகே, அதில் போய் பாருங்க. அப்போதான் கத்துக்கிறேன். இப்போ கூட நான் வந்து ஃபுல்லாலாம் ஆட மாட்டேன். ஓகே, ஒரு 30-70 கவுண்ட் தான் வரும், மாட்டிக்கும். ஓகே, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா இப்போ தான் திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். பாப்பா இப்போ எத்தனை கவுண்டிங் கவுண்ட் பண்ணுறியா? ஆ ஓகே, கவுண்ட் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவுண்டிங் கவுண்ட் பண்ண. ஓகே, போகலாமா? ஆ ஓகே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. எடுத்துக்கிட்டீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, நான் வெயிட்டை குறைச்சி தான் பண்ணேன், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே ஓகே. மக்களே, நீங்கள் கூட என்னென்னா எல்லாரும் ஸ்கிப்பிங் பண்ணுறாங்க, ஸ்கிப்பிங் பண்ணால் தான் வெயிட்டு குறையுன்றதெல்லாம் கிடையாது. ஏகப்பட்ட எக்ஸசைஸ் இருக்குது, கார்டியோ எக்ஸசைஸு. ஜம்பிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம், இப்போ இல்லைனா இந்த மாதிரி இன்ஜுரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பண்ண தெரியாமல் பண்ணால் ஜம்பிங் எக்ஸசைஸ் வரலன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெயிட்டை குறைச்சிட்டு பண்ண ஆரம்பிச்சதுனால தான் கிட்டத்தட்ட 45 கிலோ குறைச்சதுக்கப்புறம் தான் ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, ஸோ பார்ப்போம். பவுனுக்கு இப்போ அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். நாளைக்கு தெரிஞ்சிடும் பவுன் எவ்வளோ குறைச்சிருக்காருன்னு. ஏன்னா 90 டேஸ் சேலஞ்சில் நாளைக்கு 50வது நாள் நினைக்கிறேன். ஒரு நாள் முன்ன பின்ன போவோம், நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே லைவ் வந்தாலும் வந்துடுவோம். ஸோ மண்டே அப்டேட் பண்ணுவோம் நாளைக்கு எடுத்து. நீங்கள் சொல்லுங்கள் பவுன் காட்டு எவ்வளோ குறைஞ்சிருக்காரு ஆள் பார்த்தா? ஏன்னா எக்ஸசைஸ் இல்லை. ஓகேங்களா, இடுப்பெல்லாம் குறைஞ்சிருக்கா தெரியுதா? ஸோ குறைஞ்சிருக்காரான்னு பார்ப்போம், என்ன பண்ணுறாருன்றத பார்ப்போம். ஓகே, சரி நான் பண்ணுறேன், இதை பண்ணிவிட்டு அப்படின்னு. ஓகே, நான் இன்னும் நிறையா எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். ஓகே, உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டவுட், இப்போ நீங்கள் ஸ்கூல்லாம் ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடி இருக்கீங்களா? எதனா வின் பண்ணியிருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் இருக்குல்ல, அதாவது ஸ்போர்ட்ஸ் பிடி ஆ பிடி அந்த செஷனுக்கும் நம்மளுக்குமே ரொம்ப தூரம். ஏன்னா பிடினாவே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குண்ணா. ஜாலியாக இருக்கும், ஆனால் எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் சேர மாட்டோம். போயிட்டு பக்கத்தில் கிராஃப்ட் கிளாஸ் இருக்கும். அப்படின்னா கதை ஆர்ட் இதெல்லாம் இருக்கும்ல? எஸ், அதில் போய் உட்காந்துருக்கு. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா தனியார் ஸ்கூலில்? கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகே, சரியா? ஸ்போர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப தூரம். எப்பயாவது கிரௌண்டில் போய் கிரிக்கெட் விளையாடுவேன், அதுவும் பேட்டிங் பிடிச்சி ஓடியாந்துருவேன். அது எப்படின்னா பேட்டிங் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, நம்ம எப்பயாவது போகிறோம்ல, நம்ம பேட்டிங் டீம் எதுன்னு பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்குவோம். ஓகே, பேட்டிங்கை முடித்தவொடனே வீட்டில் கூப்பிட்றாங்கன்ட்டு வந்துடுவேன். ஸோ எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மறக்காமல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஸ்குவாடு அதுக்கடுத்தது பேசிக் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாகிங்கும் போவேன். நான் எக்ஸசைஸ் அப்படியே ஷஃபிள் பண்ணி பண்ணுவேன். இருக்கிற டைமுக்கு ஏற்ற மாதிரி மழை வர மாதிரி இருக்குது. மேலே கிளைமேட்டை பாருங்கள், செம்மையாக இருட்டிகிட்டு இருக்குது, மழை லைட்டாக தூக்கம் போடுது. ஸோ மழை வரது காட்டியும் நம்ம பண்ணி நம்ம ஒர்க் அவுட்டை முடிச்சிடலாம். வாங்க வாங்க, ஒர்க் அவுட் முடிச்சிட்டீங்களா? கமான் கமான் ஜாயின் பண்ணிங்க, புதுசாக வந்து வந்திருக்காங்க, அப்படியே வேலையிலேருந்து வந்தோன்னா ஒர்க் அவுட் கொடுத்துடணும். அப்படிலாம் கொடுக்கூடாது, தவறான ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ, உங்கள் தம்பி வந்து அவருக்கு அடிபட்டுச்சு, அவர் விட்டுருங்க, நீங்கள் வாங்க ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லவா ஏ மயோர்டு மயோர்டு ஹண்ட்ரட் ஸ்பாடு ஓகே. நிறைய மழை வந்தால் கூட போக மாட்டேன். ஐயோ மழை அதிகமாக வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழை அதிகமாக வருது, வீடியோவை இதோட முடிச்சிடுறோம் ஓகேங்களா? இல்லை இல்லை, நாங்கள் மழையில நினைக்கிறோம், மழையில இல்லை நாங்கள் மழையில நினைக்கிறோம். பட் வீடியோவை இதோட சூப்பராக இது, மழையில வேறு வேட நினைஞ்சா சளி பிடிக்கும், அதனால ஓரமாக போய் உட்கார்ற வழியை பார்க்குறேன். ஸோ வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது ஒரு சின்ன ஃபன் என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக மாறிடுச்சு, கடைசியில் எக்ஸசைஸ் பண்ண முடில. அப்புறம் முக்கியமான விஷயம், மத்தியானம் ஏதோ சாப்பிட்டாராம் அவர். மத்தியானம் என்னப்பா சாப்பிட்ட? சாம்பார் சாதம் தான் இருந்துச்சு. ஓகே ஓகே, நான் போனது 2 மணி போல, எல்லா ஃபுட்டும் காலி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம் தான் இருந்துச்சு, 5 ரூபாய்க்கு தான் சாப்பிட்டேன். அதுதான் சாப்பிட்டேன், பாதி வச்சுட்டு வந்துட்டேன். அவங்களே திட்டினாங்க, ஏன் பாதி வைக்கிற ஃபுல்லாக சாப்பிட்டு போகணும், இல்லை நான் கொஞ்சம் டயட்ல இருக்கேன் அவங்க கிட்ட சொல்லி வெளிவரத்துக்கே போதும் போதும் ஆயிடுச்சு. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று சொல்லியிருந்தீங்க எல்லாருமே, பவுன் வந்து சூப்பராக வந்து பண்ணுறாரு. பவுனுக்கு எதுக்கு கொடுத்தனா அன்றைக்கி கேட்டாங்களே பவுன் என்ன ஊமையான்ட்டு. ஸோ அவர் பேச வைக்கணும், அவர் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகணும்னு தான் அவர் கையில் வந்து எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறோம். ஐயா பேச மாட்டேன் ஊமைன்னு சொன்னீங்களே. பேச மாட்டேன்னு ஊமை எப்படா சொல்லுவான்? சரிப்பா பேசாமே ஏன் இருந்தேன்? தினமும் 1 மணி நேரம் நான் மௌன விரதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மழை கொஞ்சம் விட்டுருக்கு, நான் எக்ஸசைஸை பண்ணிக்கிறேன், இதோட இந்த விலாகையும் முடிச்சுக்கிறோம் ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் என்னென்னா, பவுனு இதுக்கப்புறம் அடிக்கடி வீடியோவில் வருவார். அவர் இன்னும் 40 நாள் பேலன்ஸ் இருக்குது, நாளையிலேருந்து நாளைக்கு எவ்வளோ வெயிட் குறைச்சிருக்காருன்றதையும் பார்ப்போம். 4th week எக்ஸசைஸ் அவருக்கு காலு சரியானவுன்னா அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் அப்படியே அந்த 3 weeks சார்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா? ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஆமாம், டயட்டில் வந்து காஃபி குடிப்பாங்க, அப்புறம் கேட்டால் வந்து டயட்டில் இல்லை நானுன்னுவாங்க, ஐஸ்கிரீம் கேட்பாங்க, இதே வேலையாக போச்சு.